நான்கு வயதான விஜயன் தன் அண்ணனுடைய பர்த்டே கிஃப்டான ரிமோட் காரில் ஒரு சக்கரத்தை உடைத்து எடுத்துவிட்டான் ஏன் இப்படி செய்தா என்று கேட்டால் அவனுக்கு மட்டும் ஏன் ரிமோட் கார் வாங்கி கொடுத்தீர்கள் அதனால்தான் அப்படி செய்தேன் என்றான் பன்னிரண்டு வயதான சோனி வகுப்பில் தன்னுடைய பெஞ்சிற்கு முன் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் பிரியாவின் உடையில் சுத்தமாக்கவே முடியாதபடி பால் பாயிண்ட் பெண்ணின் மூலமாக தேய்த்து விட்டாள் காரணம் பிரியா சோனியை விட அழகாக இருக்கிறாள் விட நன்றாக படிக்கிறாள் மிகவும் அழகாக உடையணிகிறாள் எல்லோரும் பிரியாவிடம் அன்பாக இருக்கிறார்கள் சோனியை யாரும் கண்டுகொள்வதில்லை என்ற கோபமும் எரிச்சலும்தான் முப்பத்தைந்து வயதான ரோஷி தன் உடன் பணியாற்றும் கனகாவிற்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டவுடன் தன்னை தன்னைவிட நல்ல வாழ்வு கிடைக்கப் போவதை எண்ணி வேதனைப்பட்டு அவளை குறித்து தவறான செய்திகளை பரப்பி கனகாவின் திருமணத்தை நிறுத்திவிட்டாள் ஏண்டி இப்படி செய்தா என்று அவளுடைய தோழி ரோஷியிடம் கேட்டபோது என்னன்னு தெரியல அவளை நினைச்சாலே எனக்கு பிடிக்கல என்றாள் நான் கூறிய மூன்று சம்பவங்களிலும் முன்னால் நின்று வென்றது பொறாமை என்ற கொடூர எண்ணம்தான் நம்மைவிட மற்றொருவருக்கு சிறப்பான காரியங்கள் கிடைக்கும்போது நமக்குள்ளே உண்டாகும் அகோரமான எரிச்சல்தான் பொறாமை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமானவர்களாக படைத்திருக்கிறார் வித்தியாச வித்தியாசமான காரணங்களுக்காக படைத்திருக்கிறார் என்ற அடிப்படை அறிவு நமக்கு இல்லாததே இந்த பொறாமைக்கு காரணம் இந்த பொல்லாத பொறாமை குணத்தை மேற்கொள்வது எப்படி உங்களுக்கு எரிச்சலூட்டும் நன்மைகளை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது போது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த நன்மைகளுக்காக சிறப்புகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஆகவே பரத்திலிருந்து வரும் பலன்களை நீங்கள் பொறாமையினால் தடுக்க முடியாது அதோடு பொறாமையோ எலும்புறுக்கி என்றும் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டங்கள் முதலானவற்றை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்றும் வேதம் எச்சரிக்கிறது ஆதலால் உங்கள் உள்ளத்தில் உருவாகும் பொறாமை கடவுளுக்கு நன்றி என்று சொல்லும் தண்ணீரை கொண்டு நிச்சயமாக அணைக்க முடியும் செய்துதான் பாருங்களேன் அப்பொழுது விட அதிக நன்மையை பெற்றவர்களை விடவும் உங்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சியும் சமாதானமும் அதிகமாகும் அதோடு உங்கள் சரீரமும் ஆரோக்கியமானதாக மாறும்